ஆல் இந்தியா ரேடியோ இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக், வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக், வாக்காளர் ஜங்ஷன். நம்ம வாக்காளர் ஜங்ஷனின் மதிப்பிற்குரிய அனைத்து நேயர்களுக்கும் பாரதியின் பணிவான வணக்கங்கள். அதோட உங்கள் பாரதியின் அன்பு வணக்கமும் கூட. அட, என்ன பாரதி, நம்ம வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சிக்கு புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க போல இருக்க. சொல்றேன், இந்த புஸ்தகத்துல பதிவு செய்யப்பட்ட சில தேர்தல் கதைகள் இருக்கு, அத நான் இன்னைக்கு நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கணும்னு விரும்புறேன் பாரத். எந்த மாதிரியான கதைகள் பாரதி? ஆமா பாரத், அந்த கதைகள் நம்ம ஜனநாயகத்தை மலர செய்யும், அதுல இருந்து இந்த சுடர் இப்படியே எரிஞ்சுகிட்டே இருக்குங்கிற திருப்தி நமக்கு கிடைக்கும். சரியா சொன்ன பாரதி. அப்புறம் என்ன, இங்க எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிக்க வேண்டியதானே. பாரத், பாரதி வணக்கம். கல்பனா, வா 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 வா. என்ன, தேர்தல் மாமா வரல, எங்க இருக்காரு? வழியில தான் இருக்கிறாரு. ஆமா, நான் வரும்போது என் காதுல கதைன்னு ஏதோ கேட்டுச்சே. ஆமா கல்பனா, பாரதி நம்ம வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சிக்கு விழிப்புணர்வு கொண்ட வாக்காளர்களின் கதைகளை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் என்ன, ஆரம்பிங்க, எனக்கும் கேட்கணும். கல்பனா, பாரதி நம்ம தேர்தல் மாமாவும் வந்துருட்டுமே, அவருக்காக கொஞ்சம் காத்திருக்கலாமே. ஏன்னா அவரோட சேர்ந்து கதை கேட்கிற அனுபவமே தனி அனுபவம் தான், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இது ரொம்ப நல்ல யோசனை. அதோட தேர்தல் விழிப்புணர்வு பத்தின ஒரு பாட்டையும் கேட்கலாமே. கேட்கலாமே. பாரதி, உங்க கதையோட நீங்க தயாரா இருக்கீங்களா? என்ன, என்ன மாதிரியான கதை, என்ன மாதிரியான தயாரிப்பு? ஆஹா மாமா, கரெக்டான டைம் வந்துட்டீங்க போல இருக்கே. வாங்க மாமா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில வாக்காளர்களோட உணர்வோடு தொடர்புடைய சில கதைகளை பத்தி விவாதிப்போமா? அட, அப்புறம் என்ன தாமதம், நல்ல விஷயம்னா சீக்கிரமா ஆரம்பிச்சிடலாமே. ஆமா நேயர்களே, சில நாட்கள் நாம பின்னோக்கி கொஞ்சம் பயணிக்கலாமா? அதோட குறிப்பிட்ட தேதியோட நீங்களும் உங்களை இணைச்சுக்கணும், சரியா? என்ன, டைம் டிராவலா? ஓ சூப்பர். ஆமா மாமா, இது 2019 ஏப்ரல் 18. இது நீங்க கத்து கொடுத்த பாடம். இந்த தேதியில தான் கர்நாடக மாநிலம் ஹசன் மாவட்டம் பேலூர் தாலுக்கா அங்காடிகளில உள்ள ஒரு வாக்குச்சாவடி விவாதத்துக்கு வந்தது. என்ன விவாதம் பாரதி, அத பத்தி கொஞ்சம் சொல்ல. அங்க உள்ள மக்கள் அவங்களோட பாரம்பரிய உடையில வாக்களிக்கிறத திருவிழாவா கொண்டாடுறாங்க. உள்ளூர் பழங்குடியின பெண்களான கஞ்சனும் எஞ்சினும் கூட இந்த பண்டிகை கொண்டாட்டத்துல இருந்தாங்க. அப்போ கஞ்சன் என்ன சொன்னாங்க தெரியுமா? நமது பாரம்பரிய உடையில பல பண்டிகைகளை கொண்டாடுறோம், தேர்தலுங்கிறது நம்ம நாட்டோட மிக பெரிய ஜனநாயக திருவிழா இல்லையா, அப்போ அதை மட்டும் நாம எப்படி விட முடியும்? அப்புறம் எஞ்சினும் ஏதாவது சொன்னாங்களா? சொன்னாங்களே, நாம ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும்னா அவங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? நாட்டோட பாதுகாப்பு, வளர்ச்சி, அப்புறம் ஏழைகளுக்காகவும் யோசிக்கணும்னு சொன்னாங்க. ரொம்ப சரி. ஆனா பாரதி, இந்த கஞ்சனும் எஞ்சினும் யாரு? சொல்ற கஞ்சன் எஞ்சினும் ஹக்கி பிக்கி அப்படிங்கிற நாடோடு இனத்தை சேர்ந்தவங்க. கடந்த 2 தசாப்தங்களா கர்நாடகாவோட பேலூர் தாலுக்காவில இந்த இனத்தை சேர்ந்த சுமார் 320 குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதன் மூலமா மக்களிடையே விழிப்புணர்வு,
ரொம்ப அதிகமாயிருக்கு. அதனாலதான் மாமா வாக்களிக்கிற எண்ணிக்கையும் கூட உயர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இந்த கர்நாடகா சட்டசபை தேர்தலே பார்த்தமே, வரலாறு காணாத ஓட்டுப்பதிவு நடந்தது இல்லையா? 73.19% கவர்னருக்கு இல்ல? ஆமா கல்பனா, அது வரலாறு காணாத ஓட்டுப்பதிவு தான். இந்த மகிழ்ச்சிய நாம ஒரு விழிப்புணர்வு பாடலோட கொண்டாடலாமே. என்ன ஆப் இது? PWD ஆப் தான். சுந்தரத்தெல்லாம் தீர்ந்தது, சிவிஜில் ஆப் வந்தது, கற்பனையில் யதார்த்தத்தை கொண்டு வந்த ஆப். தேர்தல் முறைய நல்லா வலுப்படுத்தும் ஆப். கேஒய்சி ஆப் ரொம்ப பயனுள்ள ஆப். வேட்பாளர் பாரதி, இப்போ எந்த கதைக்கான நேரம்? அடுத்த கதைக்கு நாம நம்ம நாட்டோட எல்லைக்கே போறோம். புதிர் போடாத பாரதி, எனக்கு பொறுமையே இல்ல. நான் உங்களை இப்ப ராஜஸ்தான் அழைச்சிட்டு போறேன். ஆஹா, 2019 ஏப்ரல் 27 வடமேற்கு ரயில்வேயின் கடைசி நிலையம். அது முனாபாவோ கிராமம். இந்தியாவையும் பாகிஸ்தானையும் இணைக்கிற சர்வதேச தார் எக்ஸ்பிரஸ் ரயிலின் கடைசி நிலையம். அதோட இலக்கு பாகிஸ்தானில் கராச்சி வர இருக்கு. சரி, முனாபாவோல என்ன நடந்தது? ராஜஸ்தான்ல பார்மன் நகரத்துல ஜெய் நாராயண் வியாஸ் பிஎட் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் குழு ஒண்ணு முனாபாவோ வர பயணம் செஞ்சாங்க. அந்த அணில அதிக எண்ணிக்கையிலான பெண்கள் இருந்தாங்க. எல்லையில பாதுகாப்பு பணியில அமர்த்தப்பட்டிருக்கிற பிஎஸ்எஃப் வீரர்களோட இந்த குழுவும் எல்லையில ஜனநாயகத்தை கொண்டாடுறதுக்காக இந்த பயணத்தை மேற்கொண்டது. ஆஹா, எவ்வளவு அருமையான விஷயம். இதுல அவருக்கு ஸ்கவுட் அண்ட் கைட், ரோவர்ஸ் அண்ட் ரேஞ்சர்ஸ், அப்புறம் NCC-யோட பங்கேற்பாளர்கள் இவங்க எல்லாரும் ஆதரவு கொடுத்தாங்க. இந்த நிகழ்வை மாவட்ட நிர்வாகம் மற்றும் பிஎஸ்எஃப் மேற்கு கமாண்டரும் இணைஞ்சு ஸ்வீப் கலாச்சார நிகழ்வா ஏற்பாடு செஞ்சிருந்தது. இளமை ஆற்றலின் ஆக்கப்பூர்வமான பயன்பாடுன்னா இதுதான். நீங்க கேட்க தயாரா இருந்தீங்கன்னா 105 வயது உற்சாகமான இளைஞனின் ஒரு எழுச்சி ஊட்டும் கதைய சொல்லட்டுமா? என்ன, 105 வயசுல இளைஞன் என்ன சொல்ல வரீங்க மாமா? முதல்ல கதைய கேளுங்க. ஆமா ஆமா மாமா, முன்னாடி சொல்லிருக்காரு. அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். நிச்சயமா தான் பாரதி. மாமா சொல்லுங்களேன். சொல்றேன் உள்ள கல்லங்கஞ்ச் கிராமத்தில் நடந்த கதை. 2019 லோக்சபா தேர்தல்ல வாக்குப்பதிவு அன்னைக்கு வாக்குச்சாவடியில ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து நிக்குது. மோட்டார் சைக்கிள்ல வந்தது ஒரு இளைஞர். 105 வயசு இளைஞர் அவரா? இல்ல, மோட்டார் சைக்கிளுக்கு பின்னால உட்கார்ந்து இருந்த ஆர்வமுள்ள வாக்காளரோட வயது அது. அவங்க பேரு சுமராபி. அந்த மோட்டார் சைக்கிளை ஓட்டிட்டு வந்தவரு அவங்க சகோதரியோட மகன். அவரோட அவங்களும் வாக்களிக்க வந்திருந்தாங்க. ஆஹா, அருமை அருமை. ஜனநாயகத்தின் மீதான சுமராபியின் விசுவாசமும் அர்ப்பணிப்பும் உண்மையிலேயே பாராட்டுக்குரியதுதான். நிச்சயமா, வயச காரணம் காட்டி அவங்களுக்கு பல சாக்குகள் இருக்கலாம். ஆனா அவங்க தனது வாக்கின் மதிப்பு அறிஞ்சு அதை வீணடிக்க விரும்பல.
நீங்க சொல்றது 100க்கு 100 சரி மாமா. இந்த கதையில இருந்து நாம எல்லாரும் ஊக்கமடையணும். மாமா, உங்க பொக்கிஷத்துல இன்னும் நிறைய கதைகள் இருக்குமோ? மொத்தத்துல இன்னைக்கு ஒரு கதை சொல்ற நேரமா மாத்திட்டீங்க இந்த சந்திப்பை. இப்போ உடனே நல்ல ஒரு ஊக்கமளிக்கிற மாதிரி ஒரு கதையை சொல்றேன். சீக்கிரம் சீக்கிரம் சொல்லுங்க மாமா. இது நாம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இந்திய தேர்தல் ஆணையத்தின் முழு கவனமும் தேர்தல நேர்மையா குறுக்கீடு இல்லாம அனைவரையும் உள்ளடக்கியதா நடத்துறதுல தான் இருக்கு. அப்புறம் இந்த இலக்கு அடையறதுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் எடுக்கிறாங்க. ஆமா மாமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. அப்படியான ஒரு முயற்சியை பத்தி சொல்றேன். என்ன முயற்சி மாமா? இங்க பாரு பாரதி, 2019 பொது தேர்தல்கள் மற்றும் மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல்கள்ல மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்களின் நடமாட்டத்தை எளிதாக்கும் வகையில சிடி என பெயரிடப்பட்ட பேட்டரியில இயங்குற ஒரு சிறப்பு சக்கர நாற்காலிய பயன்படுத்தினாங்க. இதுல என்ன ஒரு விசேஷம்னா, இதுல உட்கார்ந்துகிட்டு படிக்கட்டுகள்ல ஏறலாம் இறங்கலாம், தேவைப்படுற இடத்துல நிறுத்திக்கலாம். எப்படி? ஆஹா, இதுவே நல்ல வசதியா இருந்திருக்குமே. இந்த வசதி மும்பையில உள்ள சில சிறப்பு வாக்குச்சாவடிகள்லயும் நாக்பூரில் உள்ள ஒரு மையத்திலையும் பயன்படுத்தினாங்க. அப்புறம் இந்த வசதி முற்றிலும் இலவசம். அப்படியா? இந்த சிறப்பு சக்கர நாற்காலிய பயிற்சி பெற்ற ஊழியர்கள் தான் இயக்குறாங்க. அதாவது நம்மள மாதிரியான வாக்காளர்கள் வசதிக்காக தேர்தல் ஆணையம் தொடர்ந்து பல முயற்சிகளை செஞ்சுகிட்டே வராங்க. அப்ப நம்ம கடமை என்ன? என்ன? ஜனநாயகத்தோட புனித பணியில, அதாவது தேர்தல்ல கலந்துகிட்டு வாக்களிக்கிறது தான். நிச்சயமா, வாக்காளர் விழிப்புணர்வு அதிகரிச்சு உரிய தகவல் அளிச்சு இது போன்ற பிரச்சாரங்களை வெற்றிகரமா செயல்படுத்துறது தான் ஆக்சசபிள் இந்தியாவோட நோக்கமே. பாரதி, கடிகாரத்தோட நேரம் நமக்கு ஏதோ சுட்டி காட்டுது. ஆனா நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள சென்ற நிகழ்ச்சியில கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில் அப்புறம் வெற்றியாளரின் பெயரை அறிவிக்கலாமா பாரத்? மேலும் இந்த நிகழ்ச்சியின் கேள்வியும் அறிவிக்க வேண்டும். நண்பர்களே, முந்தைய நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படிங்கறத ஞாபகம் வச்சிருப்பீங்க? இந்த ஆண்டு, அதாவது 2023, எத்தனை மாநிலங்களில் தேர்தல் நடத்தப்படும்? இந்த கேள்விக்கான சரியான பதில், 5 மாநிலங்களில். மாநிலங்கள் ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், தெலுங்கானா மற்றும் மிசோரம். மேலும் இந்த முறை சரியான பதில் அளித்து பரிசை வெல்லும் நேயர் அங்கத் குமார், ஹசாரிபாக், ஜார்க்கண்ட். வெற்றி பெற்ற நேயருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்திய தேர்தல் ஆணையத்தின் பரிசை உங்கள் முகவரியில் விரைவில் பெறுவீர்கள். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியின் கேள்வியை கவனமா கேளுங்க. கர்நாடகா மாநிலத்தின் பழங்குடி பெண் வாக்காளர்களான கஞ்சன் மற்றும் எஞ்சின் எந்த நாடோடு இனத்தை சேர்ந்தவர்கள்? கேள்வியை மறுபடியும் சொல்ற, கர்நாடகாவின் கஞ்சன் மற்றும் எஞ்சின் எந்த பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க? இன்றைய நிகழ்ச்சியை நீங்க கவனமா கேட்டிருந்தீங்கன்னா இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். இந்த கேள்விக்கான பதில் உங்க மனசுல தோணுன உடனே எங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க. எங்க வாட்ஸ்அப் எண் 9999031950. 9999031950. நண்பர்களே, இப்போது உங்களிடமிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்துடுச்சு. வாக்காளர் ஜங்ஷனில் இணைந்திருந்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்போட அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரதி, உங்கள் பாரத், உங்கள் கல்பனா மற்றும் உங்கள் தேர்தல் மாமா. மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திருமே, ஜனநாயகம் செழித்திருமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன்.